வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரத்தில் தேசிய வருவாய் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்போட லிங்கை யூஸ் பண்ணி அந்த குரூப்பில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குரூப் டூக்கான அனைத்து மெட்டீரியலுமே உங்களுக்கு அதில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தேசிய வருவாய் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு புதிய 12வது வகுப்பு புத்தகத்திலேருந்து நம்ம படிக்க போகிறோம். இது வந்து பகுதி 14. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட் எடுத்து நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பு இன்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பு தான் தேசிய வருவாய் எனும் கருத்துரு அப்படின்னு சாமு வில்சன் சொல்லியிருக்காரு. ஸோ தேசிய வருவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட வாங்கும் சக்தியை குறிப்பிடக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. பொருளாதார திட்டமிடலுக்கான ஒரு கருவியாகவும் இது இருக்குது. பேரின பொல்லியல் மாறிலியாகவும் இந்த தேசிய வருவாய் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்து நோபல் பரிசு பெற்றுள்ள சைமன் குஸ்னெட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த கருத்துருவை, அது தேசிய வருவாய் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். தேசிய வருவாய் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளோட பண மதிப்பு தான் தேசிய வருவாய். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும் அப்படின்னு ஆல்பர்ட் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி அதாவது ஜிடிபியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் தேசிய வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும். அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக எப்படி என்பதை வரையறுக்க முடியும் அப்படின்னு சைமன் குஸ்னெட் சொல்லியிருக்காரு. ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தில் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன, அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதனப் பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக செல்கிறது அப்படின்னு சைமன் குஸ்னெட் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா, இந்த ஜிடிபி வந்து நான் போன லெசனில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், 4வது முறை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அதாவது இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசியல், அரசுத்துறை மற்றும் வெளிநாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, C+I+G+X-M. ஸோ இதில் சிங்கிறது வந்து கன்சியூமர்னு யோசிச்சுக்கோங்க, ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஓகேங்க, முதலீடு, ஜிங்கிறது வந்து கவர்மெண்ட், ப்ளஸ் X-M அப்படிங்கிறது வந்து நிகர ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு வந்து ஜிடிபி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் NDP அப்படின்னு இது சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இந்த ஜிடிபியிலேருந்து தேய்மானத்தை வந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது நிகர உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து மொத்த தேசிய உற்பத்தி க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் GNP. ஸோ இது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா, ஜிஎன்பி கொடுத்து சந்தை விலையில் அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போது C+I+G+X-M+R-P இதை சேர்த்தோம்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தை விலையில் ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நிகர வருமானம். நிகர தேசிய உற்பத்தி என்என்பி வந்துட்டு என்என்பி கொடுத்து GNP-தேய்மானம். இங்கே என்என்பிங்கிறது வந்து நிகர தேசிய உற்பத்தி, ஜிஎன்பிங்கிறது வந்து மொத்த தேசிய உற்பத்தி. காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஸோ என்என்பி அப்படிங்கிறது உற்பத்தியின் சந்தை மதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, காரணி செலவில் என்என்பிங்கிறது வந்து சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி ப்ளஸ் மானியம்.
தனிநபர் வருமானம் எப்படி கணக்கிடப்படுறது அப்படின்னு பார்ப்போம். தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் ஆகும். அவை வந்து வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம். இப்போ தனிநபர் வருமானம் ஈக்குவல் டு தேசிய வருமானம் மைனஸ், நம்ம ஒன்று பார்த்துருப்போம், தலா வருமானம் வந்துட்டு தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேசிய வருமானம் மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் பிளஸ் மாற்று செலுத்துதல்கள். செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். ஸோ இங்கே தலா வருமானம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. உண்மை வருமானம் என்னன்னா நிலையான விலையில் தேசிய வருமானம் ஈக்குவல் டு நடப்பு விலையில் தேசிய வருவாய் டிவைடட் பை P1/P0. ஸோ இங்கே P1 அப்படிங்கிறது வந்து நடப்பு ஆண்டு விலை குறியீடு, P0 அப்படிங்கிறது வந்து அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. ஸோ எந்த ஆண்டோட விலையை அடிப்படையாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த P0. ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா, ஜிடிபி குறைப்பான் என்பது ஜிடிபியில் மதிப்பிட்டுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டு எண் ஆகும். இது வந்து ஒரு விலை குறியீட்டு எண். ஸோ இந்த ஜிடிபி குறைப்பான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி இன்டூ 100. தேசிய வருவாயை வந்து மூணு வகையாக நம்ம அளவிடலாம், உற்பத்தி முறை, வருவாய் முறை மற்றும் செலவு முறை. ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம செலவு முறையெல்லாம் கணக்கிடப்பட்டது கிடையாது, உற்பத்தி முறை மற்றும் வருவாய் முறையில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ உற்பத்தி முறைனா எப்படின்னா, உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டில் உற்பத்தியை கணக்கிடுறது. இந்த முறை சரக்கு முறை அப்படின்னும் அழைக்கப்படுது. 64 வகை விவசாய பொருட்களோட மொத்த உற்பத்தி வந்து மதிப்பிடப்படுது. வருமான முறையில் வந்து உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து வித ஊதியங்களையும் கூட்டி தேசிய வருமானத்தை கணக்கிடலாம். வருமான முறை வந்து காரணிகள் சம்பாதிக்கும் முறை அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த காரணிகளோட வருவாய் வந்து மூணு வகையான இனங்களாக பிரிக்கப்படுது. அதாவது உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம் மற்றும் கலப்பு வருமானம். ஸோ இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Y ஈக்குவல் டு W பிளஸ் ஆர் பிளஸ் ஐ பிளஸ் பை பிளஸ் ஆர் மைனஸ் பி. இதில் W அப்படிங்கிறது வந்து கூலி, R அப்படிங்கிறது வந்து வாடகை, I வந்து வட்டி, பை வந்து லாபம், R வந்து ஏற்றுமதி, P வந்து இறக்குமதி. செலவு முறையில் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னா, ஜிஎன்பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். நமக்கு முன்னமே தெரியும், சிங்கிறது வந்து நுகர்வு, அதாவது கன்சியூமர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தனியார் நுகர்வு செலவு. ஐ அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ தனியார் முதலீட்டு செலவு. ஜிங்கிறது கவர்மெண்ட், அரசின் கொள்முதல் செலவு. எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது வந்து நிகர ஏற்றுமதி. ஸோ இந்த காரணி செலவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளீடுகள் உற்பத்தி காரணி, உள்ளீடுகள் தான் உற்பத்தி காரணிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஒரு பொருள் செய்யறதுக்கான என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே உற்பத்தி காரணிகள் தான். அது வந்து நிலம், உழைப்பு, முதல் மற்றும் தொழில் முனைவு, இது எல்லாமே உற்பத்தி காரணிகளாக இருக்கக்கூடியது. உற்பத்தியாளர்கள் மேற்கூறிய உற்பத்தி காரணிகளுக்கு பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்ய செலவு செய்கின்றன. இந்த செலவு வந்து பொருளோட விலையில் சேர்க்கப்படுது. காரணி செலவு அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கும் செய்யும் செலவை குறிக்கிறது தான் காரணி செலவு. இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்கிறது, நிலம் மற்றும் இயந்திரம் வாங்குறது, கூலி மற்றும் சம்பளம் கொடுத்தல், மூலதனத்தை பிற செய்யும் செலவு மற்றும் தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் லாபம், இது எல்லாமே உற்பத்தி செலவுக்கான உதாரணங்கள் தான். அரசிற்கு செலுத்தும் வரிகள் வந்து உற்பத்தி செலவில் சேர்க்கிறது கிடையாது. ஏன்னா அந்த வரிகள் வந்து நேரடியாக உற்பத்தி நடவடிக்கையில் பங்கு பெறுறது கிடையாது. உற்பத்தியில் உதவித்தொகைகள் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதால் இந்த தொகைகள் வந்து காரணி செலவில் சேர்க்கப்படுது. அடுத்து சந்தை விலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகள் சந்தை விலைக்கு விற்கப்படுவதை குறிக்கிறது தான் சந்தை விலை. சந்தை விலை அப்படிங்கிறது வந்து நுகர்வோர்கள் பொருளுக்கான விலையை விற்பனையாளர்களோட செலுத்தி பொருளை வாங்கிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அதை வந்து
சந்தை விலை வந்து நிர்ணயிக்கின்ற போது இந்த காரணி விலையில அரசு விதித்த வரி வந்து சேர்க்கப்படுது. ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்ல வரியும் சேர்த்து தான் வந்து அவங்க வந்து விற்பாங்க. மர அரசு வழங்கிய உதவித்தொகை வந்து காரணி செலவில் குறைக்கப்படும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க கூடியது வந்து சந்தை விலை அப்படிங்கிறது என்னன்னா காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள், அல்லது காரணி செலவு ஈக்குவல் டு சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி பிளஸ் உதவித்தொகைகள். ஓகேங்களா? ஸோ இப்போ தேசிய வருவாய் என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உற்பத்தி துறைகளும் உற்பத்தி செய்த மொத்த மதிப்பு மைனஸ் தேய்மானம் மைனஸ் நிகர மறைமுக வரி பிளஸ் நிகர வெளிநாட்டு காரணிகளோட வருமானம். ஸோ இது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, சி பிளஸ் அதாவது அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம், அது கூட வெளிநாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் அடங்கும் இதில். ஸோ நிகர மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன? மறைமுக வரி மைனஸ் உதவித்தொகை. மொத்த மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது வந்து உற்பத்தியின் மதிப்பு மைனஸ் இடைநிலை நுகர்வு. உற்பத்தியின் மதிப்பை கொள்ட்டு விற்பனை பிளஸ் இருப்பில் மாற்றம். இருப்பில் மாற்றம் அப்படிங்கிறது வந்து முடியும் இருப்பு மைனஸ் தொடக்க இருப்பு. அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்களும் விற்கப்பட்டுச்சு அப்படின்னா மொத்த உற்பத்தியும் விற்பனைக்கு சமமாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அதாவது உற்பத்தியின் மதிப்பு சிக்கிட்டு விலை இன்ட்டு விற்பனை அளவு. என்னென்ன பொருள்லாம் உற்பத்தி பண்ணோம் அது எல்லாமே வித்துருச்சுன்னா வித்ததும் வாங்கினதும் சமம்னு சொல்கிறாங்க. ஜிடிபி மார்க்கெட் ப்ரைஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் இறுதி நுகர்வு செலவு பிளஸ் அரசின் இறுதி நுகர்வு செலவு பிளஸ் மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் பிளஸ் நிகர ஏற்றுமதி. ஸோ இந்த தேசிய வருவாய் வந்து பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேசிய வருவாய் கணக்கீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன என்னன்னு பார்த்துட்டோன்னா மாற்று செலுத்துதல், தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிரமம், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம் அதாவது கருப்பு பணம், சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம், மூலதன லாபம், புள்ளி விவர சிக்கல்கள், இது எல்லாமே வந்து தேசிய வருவாய் கணக்கீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்கள். ஸோ ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து கீழ்கண்ட துறைகளாக பிரிக்கப்படுது. அதாவது நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு, வெளிநாட்டு வாணிபம், மூலதன துறை. எடி மற்றும் பிகாக்கோட கூற்றுப்படி அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு சேர்க்கப்பட்ட நபர்கள், ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து ஜிடிபியில் துறைகளோட பங்கம் மதிப்பிடுறதுக்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் வந்து மூணு துறையாக பிரிக்கப்படுது. அதாவது முதல் துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு பிரிக்கப்படுது. ஸோ பிகியூஎல்ஐ அப்படிங்கிறது வந்து பொருளாதார நலனை கணக்கிடுவதில் முக்கிய குறியீட்டு என்ன இருக்கு. மக்களோட வாழ்க்கை தரம், வாழும் காலம் மற்றும் கல்வி அறிவு இது எல்லாமே பிகியூஎல்ஐயில் சேர்ந்துடும். அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிகியூஎல்ஐ. ஸோ இது வந்து பொருளாதார நலனை கணக்கிடக்கூடியதில் ஒரு முக்கியமான குறியீடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் இப்போ நம்ம பார்த்தது தேசிய வருவாய் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக கேட்டால் என்ன பண்ண முடியும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஸோ குரூப் டூவில் நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம படிக்கிறப்போ ஐயோ இது என்ன இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சி படிக்காதீங்க. நம்ம படிக்கிறது மண்டல ஏறவே ஏறாது. எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு லெசனில் பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் மறக்காமல் டெலகிராம் குரூப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸையும் பார்த்துட்டு பிடிஎஃபையும் வச்சு படிங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.